அதுதான் காட்டலாம்னு பார்த்தேன். சரி அவ்வளவு தூரம் ஏன் நடந்துட்டு வணக்கம். எங்கள் ஊர் நவுக்கலைக்காடு கிராமம் ஒட்டாங்காட்டில் பக்கத்தில் இருக்கிறது. இது தமிழ்நாட்டில் பட்டுக்கோட்டைக்கு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அடை கிராமம். பார்த்திங்கன்னா இங்கே இருக்க இந்த நிலப்படங்கள்லாம் எங்கள் தந்தையா திரு சின்னையா சிங்கப்பூருக்கு போய் ஒரு 50 வருடங்கள் முன்பு கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்துக்களின் ஒரு பகுதி இங்கே இருக்கிறது. இந்த சின்ன சொப்புகள் எல்லாமே இதனை வந்து இப்போ நாம் ஒரு புதிய முறையில் ஏதாவது செய்யணும்னு ஒரு எண்ணத்தோடு இருக்கிறோம். இந்த நண்பர்கள்ட்டே நான் கேட்க போகிறதுன்னா நீங்கள்லாம் வாங்க, ஏன்னா நம்மளாம் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு வந்துட்டோம், ஒரு 50-60 வருஷம் வந்துட்டோம். இந்த நாடுகள் வந்து ரொம்ப அமைதியாக ரொம்ப எளிமையாக கனரஞ்சகமாக நல்ல சுத்தமான காற்றை வந்து முதல்ல சுவாசிக்க முடியுது. இதில் வந்து விவசாயம் செய்வது அக்ரோடெக், இதை பற்றிய ஒரு ஆராய்ச்சிக்கு வந்திருக்கேன். நான் இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணுயிரை பயன்படுத்தி எந்த அளவுக்கு வந்து தொழில்நுட்பத்தையும் விவசாயத்தையும் மற்றும் நமது வாழ்க்கையும் உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து பல வகையான ஃபார்மிங்ஸ் விவசாயம் செய்ய போகிறதா சொல்கிறாங்க. மிக விரைவில் இதை ஆராய்ச்சி செய்து செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. நிச்சயம் தமிழக அரசும் இந்திய அரசும் மற்றும் மற்ற அனைத்து உதவிகளும் கிடைக்கும் போது இந்த டெக்னாலஜி மற்றும் விவசாயம் இவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு முயற்சி செய்யணும்னு ஆசைப்பட்றேன். நிச்சயம் நீங்களாம் வருவீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் பாருங்கள், எவ்வளோ அழகான இடமா இருக்குது தென்னந்தோப்பு. இது கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பயன்முறையை பயன்படுத்தி அது நடவு நட்டு அதுக்கான விவசாயங்கள்லாம் செய்கிறாங்க. இதில் எப்படி தொழில்நுட்பத்தை கொண்டு வரலாம், இப்படியெல்லாம் செய்கிற போது எப்படி இன்னும் அதிகமான பொருள் விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கலாம். நிச்சயம் நான் செய்ய போகிறதுக்கான முயற்சிகளை ஏற்பட்டிருக்கேன். அங்கு என்னுடைய மைண்ட் செட்டில் இருக்கவங்க யாராக இருந்தீங்கன்னா என்னோட தொடர்பு கொள்ளுங்க, மூணூரில் வந்து பதிவு செய்யுங்க. நிச்சயம் தமிழகத்தையும் தரமான ஒரு இடமாக மாற்ற முடியும். நன்றி, வணக்கம்.